வந்திருக்கவங்க யாவரையும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். குறிப்பாக அருமையான பாஸ்டர் சைமன் சேகர் சொன்னது போல நம்மத்தில் வந்திருக்கிற பேராயர் எஸ் எம் ஜெயக்குமார் அவர்களையும் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ தாசனையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்திக்குரிய இனி நடப்பது என்ன? The book of Revelation unveiled for us. இன்றைக்குள்ள தலைப்பு வெளிப்படுத்தின விசேஷம், ஓர் அறிமுகம், an introduction of the book of Revelation. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மூன்றில் ஒரு பகுதி தீர்க்க தரிசன பகுதி. ஒன் தேர்ட் ஆஃப் த பைபிள் ஆர் ப்ராஃபட்டிக் பேசேஜஸ், அபவுட் 33%. யாராவது ஒரு தீர்க்க தரிசன பகுதிகளை நம்பாவிட்டால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை நம்பவில்லை. தீர்க்க தரிசன பகுதிகள் புரியலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதி புரியவில்லை. தீர்க்க தரிசன பகுதிகளை கொண்டு நான் பிரசங்கிப்பதில்லை என்று சொன்னால் அவங்க வேதத்தில் மூன்றில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டபடியே ராஜ்யங்கள் தோன்றின. தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டபடியே ராஜ்யங்கள் விழுந்தன. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே ராஜாக்கள் தோன்றினார்கள். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே ராஜாக்கள் விழுந்தார்கள். பிரியமானவர்களே, நம்ம உலகத்தில் படிக்கிற ஹிஸ்ட்ரி புக் நடந்து முடிந்த வரலாற்றை படிக்கிறோம். ஆனால் வேதத்தில் ஹிஸ்ட்ரி என்ற சொல், அதனுடைய பொருள் இட் இஸ் ஹிஸ்டோரி. ஹிஸ்ட்ரி என்றால் இட் இஸ் ஹிஸ்டோரி, இட்ஸ் நாட் த ஸ்டோரி ஆஃப் எனிபடி எல்ஸ். இது அவருடைய ஸ்டோரி. ஹீ இஸ் த பிகினிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ஹீ இஸ் த மூவ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி, ஹீ இஸ் தி எண்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. ஹீ இஸ் தி ஆல்ஃபா, ஹீ இஸ் தி ஒமேகா. He is the A, He is the Z. அவரே ஆவண்ணாவும் அக்கண்ணாவுமாக இருக்கிறார். அவர் வரலாறு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இருந்தார். ஆரம்பமே அவருக்குள்ளாக ஆரம்பித்தது. In the beginning, God created heaven and the earth. அந்த பிகினிங்க்கு முன்பாகவே தேவன் இருக்கிறார். பிகினிங்குடைய பிகினிங்கே அவருக்குள்ளாகத்தான் ஆரம்பித்தது. பிரியமானவர்கள், வேதத்துள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் தானியல் தீர்க்கதரிசன புத்தகமா, சகரியாவா, எசேக்கியேலா, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியலை. அது என்ன ரெண்டு கொம்பு, நாலு கொம்பு, ஏழு கொம்பு, இப்படியெல்லாம் போட்டிருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே புரியலைன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கிறதற்கா இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கன் ஒருவனும் இதை அறியான், ஞானவான்களோ அறிந்து கொள்வார். உலக ஞானம் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கர ஞானம் நமக்கு இருந்தால் இந்த வேத பகுதிகளெல்லாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகத்தினுடைய பெயரே வெளிப்படுத்தப்பட்ட நல்ல விசேஷம். இது மறைக்கப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல. தேவன் எல்லாவற்றையும் நமக்காக வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய மைண்ட் செட் இதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம அறிந்து கொள்வதற்காக தான் தேவன் இவைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 நாம் வாசித்து கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 வாசியுங்கள். ரெவலேஷன் chapter 1:1. முதலாவது தமிழில் வாசித்து பின்பு ஆங்கிலத்திலே வாசிப்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் கூடுமானால். இங்கே ஒரு சின்ன மொழிபெயர்ப்பு திருத்தத்தை உங்களுடைய வேதாகமத்திலே மார்ஜினில் கூட எழுதி கொள்ளலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு, அது பன்மையில் தான் இருக்கு, டு மை சர்வன்ட்ஸ், தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு வாசியுங்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். வில் ஹாவ் எ ரீடிங் இன் இங்கிலீஷ்.
The revelation of Jesus Christ. It is the revelation of Jesus Christ. ஆங்கிலத்துல நம்ம தெளிவாக பார்க்கிறோம். It is the revelation of Jesus Christ which God gave unto him to show him unto his servants things which must shortly come to pass. To show unto his servants. பிரியமானவர்களே, அந்த நாள்ல இருந்து இன்றைக்கு இங்கே கூடி வந்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய மனிதர்களுக்கு இவைகளை எல்லாம் காண்பிக்கும் பொருட்டு, இவைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொருட்டு, டு ஷோ அன்டு ஹிஸ் சர்வன்ஸ். ஸோ த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் விச் காட் கேவ் அன்டு ஹிம் டு ஷோ அன்டு ஹிஸ் சர்வன்ஸ். வாசிங்க, things which must shortly come to pass. இது ஷார்ட்லி என்று கூட அல்ல, தமிழில் வாசித்தது போல ஸ்விஃப்ட்லி. வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்க. ஆரம்பத்திலே அருமையான பாஸ்டர் பால்ராஜ் சொன்னாங்க, குறித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஷார்ட்லி என்றல்ல, ஸ்விஃப்ட்லி, சீக்கிரத்தில், துரிதமாக, அதி தீவிரமாக சம்பவிக்க போகிறவைகளை அவருடைய பர்பஸ் ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு வாசியுங்கள். And he sent and signified it by his angel unto his servant John. He signified it by an angel unto his servant John. பிரியமானவர்களே, இது தேவனுடைய அநாதி தீர்மானம். நமக்கு வெளிப்படுத்த தேவன் விரும்புகிறார். இனி நம்ம வேதாகமத்தில் நம்ம எல்லாருமே தேவனுடைய ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், விசுவாசிகள். நம்ம எல்லாருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் தெரியும். இந்த இனி சம்பவிக்க போகிற எல்லா காரியங்களையும் தேவன் எழுதி அதை ஒரு புத்தகத்தில் வைத்து அதுக்கு 7 முத்திரைகளை போட்டிருக்கிறார். யோவான் அதை பார்த்த உடனே, இதை யார் நமக்காக உடைத்து காட்ட முடியும், அந்த முத்திரைகளை உடைத்தால்தான் அதற்குள்ளாக என்ன இருக்கிறது, இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ன என்று அறிந்து கொள்ள முடியும். It was a very big question to John, who can break open these seals and reveal unto me the things which are written in that book? எந்த ஞானியால் முடியுமா, ஒரு பெரிய பொருளாதார நிபுணரால் முடியுமா, ஒரு கல்விமானால் முடியுமா? Can a philosopher do it? Can a king do it? Can an emperor do it? ஒரு பேரரசனால் அது முடியுமா? யார் இதை உடைச்சி எனக்கு காட்ட முடியும்? அதை யோசித்து யோவான் கதறி அழ ஆரம்பித்தார். எனக்கு இதை யார் வெளிப்படுத்தி கொடுக்க முடியும்? தேவன் இதை வெளிப்படுத்த விரும்புகிறார், பட் யார் எனக்கு இதை வெளிப்படுத்தி கொடுக்க முடியும் என்று யோவான் அழும்போது, பரலோகத்தில் ஒரு காட்சி பார்க்குறோம். அந்த இடத்துக்கு ஒருத்தர் வர்றார், இந்த முத்திரைகளெல்லாம் உடைத்து இனி சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு. அங்கே ஒரு ஆள் வர்றாருங்க. யோவான் பார்க்குறான், அந்த பரலோகத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர் வந்து நிற்கிறார். அப்போ அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது, இந்த முத்திரைகளை எல்லாம் உடைத்து, ஒவ்வொன்றாக உடைத்து இனி சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு இவருக்கு அதிகாரம் இருக்குது. இவர் இவைகளை ஒவ்வொன்றாக உடைத்து இனி சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிப்பார். இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்றைக்கு பரலோகத்தில் இனி சம்பவிக்க போகிறவைகளெல்லாம் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு அந்த முத்திரைகளை உடைக்க அதிகாரம் பெற்ற அதே ஆட்டுக்குட்டியானவர் ஹல்லேலூயா, அவர் நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த முத்திரைகளெல்லாம் உடைத்து இனி சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு ஒவ்வொன்றாக காட்ட அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒருவேளை அநேகரால் இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டிருந்தாலும், த வெரி கான்செப்ட் ஆஃப் திஸ் புக் இஸ் டு என்கரேஜ் த சர்ச். தேவனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட புத்தகம்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். லாய்ட் ஜோன்ஸ் என்ற மிகப்பெரிய பரிசுத்தவா வெஸ்ட்மின்ஸ்டர் சர்ச்சில் பல ஆண்டுகள் பிஷப்பாக இருந்த, பேராயராக இருந்த அவர் சொல்கிறாரு, த வெரி பர்பஸ் ஆஃப் திஸ் புக் இஸ் டு என்கரேஜ் த சர்ச். இது ஏதோ ஒரு வேத பாடத்துக்காக அல்ல, ஏதோ ஒரு டீப் பைபிள் ஸ்டடிக்காக அல்ல, இட் இஸ் டு என்கரேஜ் த சர்ச். கர்த்தருடைய
பரிசுத்த நாம மகிமைப்படுவதாய். அது ஒரே கான்செப்ட். கண்டிப்பாக இந்த வேத பாடம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் விளங்கிக் கொள்ள, ஒருவேளை பாஸ்டர் சைமன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பைபிள் ஸ்காலர் அப்படிலாம் சொன்னாங்க. நான் தாழ்மையாக சொல்கிறேன், உங்களை அநேகர் பைபிள் காலத்தில் படிக்கக்கூடிய ப்ரிவிலேஜ் பெற்றவர்கள், எனக்கு அந்த சிலாக்கியம் கிடைக்கவில்லை. பைபிள் காலத்தில் படிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஆனால் எனக்கு வேதத்தை படிக்க கிடைத்த ரெண்டே ரெண்டு இடம், ஒன்று தேவனுடைய சமூகம், இன்னொன்று மிகப்பெரிய பரிசுத்தவான்கள். சிஸ்டர் சாரானோர் ஜம்மா, மதிப்புக்குரிய பாஸ்டர் சுந்தரமையா, சாம் சுந்தரமையா, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட இருந்த ஒரு ஐக்கியம். தேவனுடைய கிருபையினால் வேதத்தின் மகத்துவங்களை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தது. கண்டிப்பாக எனக்கு இவைகளை வெளிப்படுத்தின தேவன் உங்களுக்கும் இவைகளை வெளிப்படுத்துவார். ஜபத்தோடு கூட நாம் தொடருவோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒரு ஏழு தலைப்பில் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு அறிமுகத்தை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த தலைப்புகளை குறித்து கொள்ளுங்க. முதலாவது, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்ற தலைப்பினுடைய பொருள் என்ன? த டைட்டில் ஆஃப் த புக். ஏன் இதுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்ற பெயர் வந்தது? இரண்டாவதாக, இதை ஆக்கியோன் யார்? ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் திஸ் புக்? மூன்றாவதாக, இது எழுதப்பட்ட காலம், பின்னணி, எழுதப்பட்ட இடம், இது ரிசிபியன்ஸ், பெறுநர் யார், யாருக்காக இது எழுதப்பட்டது, எப்போ எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது. நான்காவதாக, த எய்ம் அண்ட் த பர்பஸ். பொதுவாக த எய்ம் ஆஃப் த புக் தான் சொல்லுவாங்க. ஆனால் கடந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நான் இதை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது, இந்த ரெண்டு காரியங்களையும் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க த நியான்சன்ஸ் டிஃப்ரென்ஸ். ரொம்ப ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இந்த நோக்கத்துக்கும் இது எழுதப்பட்ட காரணத்துக்கும். அதை நம்ம பின்னால் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒருவேளை யோசித்தா நோக்கம்னா என்ன, காரணம்னா என்ன, ஏன்னா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கத்தையும் இந்த புத்தகம் எழுதப்பட்ட காரணத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஐந்தாவது, கீஸ் டு திஸ் புக். இந்த புக்கை எளிதாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள ஐ பி ஷேரிங் எ ஃபியூ கீஸ் வித் யூ. அந்த கீஸ் வில் ஹெல்ப் யூ டு ஓப்பன் திஸ் புக் இன் அன் ஈஸியர் வே. ஆறாவதாக, இந்த புத்தகத்தில் உள்ள பிளெஸ்ஸிங், இது உங்கள் அநேகர் அறிந்திருப்பீர்கள். ஏழாவதாக, மிக முக்கியமான ஒன்று, தி அவுட்லைன் ஆஃப் திஸ் புக், இந்த நூலுடைய ஒரு உருவரை. அந்த நூலுடைய உருவரையை நீங்கள் படிச்சுட்டு மனதில் பதித்து கொண்டீர்களானால், எளிதாக புரிந்து கொண்டீர்களானால், மற்ற காரியங்களை நீங்கள் எளிதாக முழுமையாக அறிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். த டைட்டில், தி ஆத்தர், த டைம், த லொக்கேஷன் அண்ட் த ரெசிபியன்ஸ், த எய்ம் அண்ட் த பர்பஸ், கீஸ் டு த புக், த பிளஸ்ஸிங் அண்ட் அன் அவுட்லைன். சரி, இப்போ நம்ம இன்றைக்குள்ள பாடத்துக்குள்ளாக வேகமாக கடந்து போவோம். முதலாவது, இந்த டைட்டில், வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷங்கிறோம். ஆனால் லிட்ரலாக அதனுடைய பொருள் என்னன்னா, பிரியமல்லே, அந்த ஒன்றாம் வசனம் திரும்ப வாசியுங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கடைசியில் முடிக்கும் போது அதை சொல்றார் பாருங்க, குறித்து கொள்ளுங்கள். சாப்டர் 22 வெர்ஸ் 6, அதை கூட வாசித்து கடந்து போவோம்.
Revelation chapter 22 verse 6. பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியது துரிதமாக one after the other. The literal meaning swiftly. சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை என்பதை விட துரிதமாக ரொம்ப ஸ்விஃப்டா சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொழுது ஆங்கிலத்திலேயும் மூல மொழியிலேயும் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு என்று இருக்கிறது. இந்த இடத்துல கூட 22:6 கூட இந்த கரெக்ஷன் நீங்கள் மார்ஜினில் குறிச்சிக்கிட்டீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு காண்பிக்கும் பொருட்டு, எனக்கு காண்பிக்கும் பொருட்டு, இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் காண்பிக்கும் பொருட்டு, பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் பிரியமானவர்களே, இதை நமக்கு வெளிப்படுத்தும்படிக்கு நான் தாழ்மையாக சொல்கிறேன். இன்றைக்கு அவருடைய ஒரு சர்வன்ட் அங்கே அனுப்பியிருக்கிறார். இதையெல்லாம் கற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஒரு இதில் ஒரு ரெவலேஷன் எடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்கள் கருத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற விசுவாசிங்க அவங்களுக்கு நீங்கள் இதை வெளிப்படுத்த போகிறீங்க. எப்படி அன்றைக்கு ஒரு தூதனை அனுப்பினாரோ, ஒரு சர்வன்ட்டை அனுப்பினாரோ, ஒரு ஏஞ்சலை அனுப்பினாரோ, ஒரு பணியாளை அனுப்பினாரோ, இன்றைக்கு ஒரு பணியாளை அனுப்பியிருக்கிறார். அதே தேவன், அதே ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர், எனக்கு வெளிப்படுத்தினது போல் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த வெளிப்பாடை பற்றுக்கொண்டு நீங்கள் என்ன, உங்களை என்ன பண்ணுவார், உங்களை அனுப்புவார். இனி சம்பவிக்க போகிறவைகளை 10,000 வெளிப்படுத்தும்படியாக. பிரியமானவர்களே, அடுத்து நாளை நடப்பது என்ன என்ற தலைப்பில் 5 தொடர் கூட்டம் சென்ட் ஜார்ஜஸில் வச்சு 1,000 பேர் வந்தார். ஒரு சில ஆண்டுகள் கழித்து வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து நடப்பது என்ன என்று தொடர் கூட்டம் சென்ட் ஜார்ஜஸில் வைத்தோம். 1,000 ஜனங்கள் வந்தார். அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு இதெல்லாம் பற்றி சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தான் தெரிஞ்சிடுச்சின்னு. ஆனால் நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைய செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. சுருக்கமாக ஒரு சாட்சியை சொல்லி நான் கடந்து போகிறேன், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மிக வைராக்கியமான நல்ல ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்திலிருந்து ஆண்டவர் இந்த ஆச்சரியமான ஒரு வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வந்தார். 1972 என்னுடைய 21 வயதில் நான் ரட்சிக்கப்பட்டேன். செப்டம்பர் மாதம் ரட்சிக்கப்பட்டேன். ஜனவரி மாதத்திலேயே மூக்குப்பேரியில் உள்ள அசனம், அது பெரிய சிஎஸ்எஸ் சபை, அந்த அசனத்தில் 5 பிரசங்கிக்க ஆண்டவர் ஆச்சரியமான ஒரு வழியை திறந்தார். அந்த நாட்களிலெல்லாம் அது கன்வென்ஷன் கூட்டமானாலும் சரி, சபை கூட்டமானாலும் சரி, தெரு கூட்டமானாலும் சரி, ஒரே ஒரு பிரசங்கம்தான் எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் இயேசு சீக்கிரமாய் வருகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறார், இயேசு சீக்கிரமாய் வர்றார், என்ன பிரசங்கனாலும் இதை நாங்கள் சொல்லிடுவோம். பிரியமானவர்களே, அப்போது சென்னையில் உள்ள ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக இருந்தேன். என்னை சந்திப்பதற்காக ஒரு தாசன் வந்திருந்தார். முதலாக அந்த 73-74 இருக்கும் வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள்லாம் வரலாற்றிலே நிறைவேறியிருக்கிறது. இந்த வரலாற்றில் நிறைவேறுதலாக இஸ்ரேல் எப்படி உண்டானது இதெல்லாம் என்ற கொஞ்ச நேரம் என் ரூமில் உட்காந்து பேசி கொண்டிருந்தார். முதல் முறையாக தீர்க்க தரிசனங்கள் வரலாறாக மாறுகிறதை குறித்து கேள்விப்பட்டேன். மிக ஆச்சரியமாக இருந்தது. வேதத்தையும் வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன பகுதிகளையும் வரலாற்றையும் இணைத்து படிக்க ஆரம்பித்தேன். மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நிகழ்வு, 1989 நவம்பர் மாதம் 3 ஞாயிற்றுக்கிழமை ஏசிய சபையில் மாலை ஆராதனையில் பேசி கொண்டிருக்கிறேன். பொதுவாக அந்த நாட்களில் ஆங்கிலத்தில் தான் என்னை பேச சொல்லுவார்கள். அன்றைக்கு நான் ஆங்கிலத்தில் பேசி கொண்டிருக்கும்போது கம்யூனிச நாடுகளாகிய வார்சா ஒப்பந்த நாடுகளும் அமெரிக்க நேச நாடுகளாகிய நேட்டோ நாடுகளும் ஒன்றாக இணைந்து ஒரு ஐரோப்பிய யூனியன் உருவாகும் என்று நான் பேசினேன். அப்போது என் பக்கத்திலிருந்து மொழிபெயர்த்து கொண்டிருந்த சகோதரர் அவர் என்னை பார்த்து சிரித்து விட்டார். மொழிபெயர்ப்பதை விட்டுவிட்டு என்னை பார்த்து சிரித்து விட்டார். ஆராதனை முடிந்த உடனே மாடியில் ஆராதனை கீழே போனோன்னு கேட்டார், இதெல்லாம் நடக்கிற காரியமாக கம்யூனிச நாடுகளும் அமெரிக்க நேச நாடுகளும் ஒன்றாக சேருமான்னார். கண்டிப்பாக சேரும்னு, அப்படி சேர்றதா இருந்தாலும் இது உடனே நடக்குமா என்று கேட்டார். கண்டிப்பாக நடக்கும்னு. அது எப்படி நடக்கும்னா அது ஒன்று தான் தெரியாதுன்னு, நடக்கும்னு எனக்கு தெரியும்னு. 89 நவம்பர் மாதம் 3 வாரம்
பிரியமலை 89 டிசம்பர்ல முதலாவது வார்சா ஒப்பந்த நாடு உடைந்து ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனியோட சேர ஆரம்பித்தது. யாருமே எதிர்பார்க்கல. பிரியமானவர்களே, வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி சேரும்போது இந்து பத்திரிகையில் தலையங்கம் எழுதியிருந்தார்கள், இரும்பும் களிமண்ணும் ஒன்றாக சேருகிறது என்று சொல்லி. ஐன் அந்த க்ளே ஆர் கம்மிங் டுகெதர். பிரியமானவர்களை, மிக குறுகிய காலத்தில், அதான் ஸ்விஃப்ட்லி, துரிதமாக வார்சா ஒப்பந்த நாடுகளாகிய கம்யூனிச நாடுகளும் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ ஆகிய அமெரிக்க நேச நாடுகளும் ஒன்றாக சேர ஆரம்பித்தது. ஒரு நாள் நாங்கள் அண்ணா நகரில் எங்கள் சபையில் 90 என்று நினைக்கிறேன், யுஎஸ்எஸ்ஆர் ப்ராஃபஸி அண்ட் ஈவெண்ட்ஸ், சோவியத் யூனியன் தீர்க்க தரிசனம் நடப்பும் என்ற ஒரு வேத படத்தை எடுத்துக்கிட்டோம். அதை அப்போ வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை சோவியத் யூனியனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கலை. தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் சோவியத் யூனியன் சிதைவுற்று, சோவியத் யூனியன் மஸ்ட் டிஸ்இன்டகிரேட் அண்ட் ரஷ்யா மஸ்ட் டேக் லீடர்ஷிப். சோவியத் யூனியன் சிதைவுற்று ரஷ்யா தலைமை ஏற்க வேண்டும், அப்போ தான் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று அண்ணா நகரில் இருந்த எங்கள் சபையில் சொன்னால் அது வீடியோ பதிவு செய்யப்பட்டது. மாலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு 7 மணிக்கு மேலே எங்கள் வேத பாடம். இந்திய நேரப்படி திங்கக்கிழமை சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேட் ஆச்சு. எங்கள் சபையில் உள்ள சில மூத்த விசுவாசிகள்லாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க, தயவுசெய்து இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாதீங்க, பொலிட்டிக்கலாக ப்ராப்ளம் வரும், நீங்கள் இங்கே சண்டே பேசியிருக்கீங்க, மண்டே சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டு. நான் தீர்க்க தரிசி அல்ல, நான் ஒரு பெரிய தீர்க்க தரிசி அல்ல. பிரியமான வேத வசனங்களை நான் நேசிக்கிறேன், இப்படி தான் நடக்கும் என்று சொல்லுகிறேன், அது நடக்கிறது. ஆண்டவர் வேதத்தில் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை 11 மணி அளவுக்கு எங்களுடைய சபை ஆராதனையில் சொல்லுகிறேன், அப்போது மார்கரெட் தேட்சர் இந்த யூரோப்பியன் யூனியன் உருவாவதற்கு அவர்கள் தடையாக இருந்தார். நான் சொன்னேன், ஐரோப்பிய யூனியன் கண்டிப்பாக உருவாகும், ஒன்று மார்கரெட் தேட்சர் தன்னுடைய வீவை மாற்றுவாங்க, இல்லை மார்கரெட் தேட்சர் தூக்கி எறியப்படுவார்கள் என்று சொன்னேன். 11:30 இன் ஆப்சன்ஷியா, அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது முதல் முறையாக வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர், அவர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது அவரை பதவியிலிருந்து இறக்கிவிட்டு டோனி பிளேயரை பிரைம் மினிஸ்டராக மாற்றினார்கள். உங்களை அநேகருக்கு வரலாறு தெரியும். அன்றைக்கு 11:30 எங்கள் சபையில் இது எப்படி நடக்கும், ஐரோப்பிய யூனியன் பிறக்கும் என்று சொல்லி. 2006 வாட் இஸ் டுமாரோ, நாளை நடப்பது என்ன என்ற ஒரு வேத பாடம் எடுக்கும்போது ஐரோப்பிய யூனியன் உருவாகும் என்று சொன்னேன். அதான் 7வது சாம்ராஜ்யம் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் காண 2010 அந்த 7வது சாம்ராஜ்யம் உருவாகி விட்டது. வருகிற நாட்களில் சித்தமான அதை பற்றி சொல்லுவேன். பிரியமானவர்களே, இந்த சாட்சியை சொன்னது காரணம், இதெல்லாம் மெட்ராஸில் எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கும்போது, ஏதோ செயின்ட் ஜார்ஜஸில் ஒரு பெரிய கூட்டத்தை வைத்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை கூப்பிட்டு இதை சொல்லுவதை விட, வாஞ்சை உள்ள ஒரு சில ஊழியர்களை கூப்பிட்டு இந்த சத்தியத்தை அந்த தூதர்களோடு கூட, அந்த இறை மக்களோடு கூட, அந்த தேவனுடைய தூதர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு இதில் ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் என்றால், அவர்கள் ஒவ்வொருவரும் 100 பேருக்கு 500 பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பிரியமானவர்களே, ஆயிரங்கள் அல்ல, பல ஆயிரங்களுக்கு இது எளிதாக போய்விடும் என்ற நோக்கம்தான். அதனால தான் இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்தோம். ஒரே ஒரு நோக்கம், எப்படி ஆகிலும் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியத்தை ஆண்டவர் ஆச்சரியமாக எனக்கு ஜீவனை கூட்டி கொடுத்துருக்கிறார், இருக்கிற பலனோடு கூட இதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று, அது ஒரு நோக்கம் தான். இந்த சாட்சியை சொல்லி இந்த பாடத்துக்குள்ளே நான் இறங்குறேன். இந்த டைட்டில் ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர்களே, இதை நம்ம வாசித்தோம், இனி சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசுவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதும் என்று தான் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் என்றெல்லாம் இல்லை, யோவானுக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு. இந்த ரெவலேஷன் என்பதற்கு அங்கே உபயோகப்படுத்தப்பட்ட கிரேக்க சொல் அப்போகாலிப்சிஸ். அப்போகாலிப்சிஸ்
இந்த அப்பாகாலிப்சிஸ் என்று சொன்னால் இன்றைக்கு சாதாரணமாக நம்ம தமிழில் ஆங்கிலத்தில் ரெவலேஷன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள், தமிழில் வெளிப்படுத்தல் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். ஆனால் இந்த அப்பாகாலிப்சிஸ் என்ற சொல் இன்னும் அது ஆழமான பொருளுடைய சொல். அப்பாகாலிப்சிஸ் என்ற சொல் இன்னும் ஆழமான பொருளுடைய சொல். இது எப்படி விளங்கி கொள்ளலான்னு சொன்னால், ஒரு சில திறப்பு விழா, அந்த சிலையெல்லாம் செய்து முடித்தாச்சு, எல்லாம் நேர்த்தியாக அந்த தலைவருடைய சிலையை நல்லா செய்து முடித்து, இப்போ அந்த செய்து முடித்த சிலையை ஒரு பழைய துணி போட்டியில் ஒரு நல்ல துணி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. சிலையை செய்து முடிச்சுட்டு எல்லாம் முடித்தாச்சு, முடித்த பிறகு அதை ஒரு துணி போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வருது, அன்றைக்கு இன்னொரு நல்ல தலைவரை அழைத்து விளம்பரம்லாம் படுத்தி அந்த தலைவர் வந்து இப்போ அந்த சிலையை திறக்கிறார். இப்போ அவர் புதுசாக எதுவும் செய்ய போகிறதில்லை, அந்த சிலையை திறக்கிறார். அந்த மூடி இருக்கிற துணியை அகற்றி எல்லாரும் பார்த்து கரவொலி எழுப்பும்படியாக அந்த சிலையை திறக்கிறார். அதற்கு என்ன சொல் கிரேக்கத்தில் பயன்படுத்துவார்களோ அதே சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுடைய பொருள் என்னென்னா, எல்லாத்தையும் அவர் செய்து முடிச்சிட்டார், இப்போ எதுவுமே செய்ய வேண்டாம், என்னென்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட், எல்லாவற்றையும் செய்து முடித்து, பிரியமானவர்களே, பரலோகத்தில் எல்லாவற்றையும் அவர் பிளான் பண்ணி முடித்து, என்னெல்லாம் பிளான் பண்ணி முடிச்சிருக்கிறாரோ அதை நமக்கு அவர் திறந்து காட்டுகிறார். ஹலலூயா, ஹலலூ, எல்லாம் முடிஞ்ச இப்போ ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. நிறைய வேலைகள் நம்ம சொல்லுவோம், ஆண்டர் எப்போ வருவார்னு தெரியாது, ஆண்டர் எப்போ வருவார்னு தெரியாது, இயேசுக்கே தெரியாது, அவர் வரும் நாளிகையை மனுஷகுமாரன் கூட அறிய மாட்டாம்போம். அதில் ஒரு பகுதி எல்லோரும் மறந்துட்டோம், மனுஷக்கூடாமா குமாரன் கூட அறிய மாட்டான்னு சொல்கிற அதே வசனத்தில் இருக்கும், பிதாவை தவிர. அப்போ பிதாவுக்கு கரெக்டாக தெரியும் என்றைக்கு அவர் வரப்போகிறாரோ, பிரியமலை, எந்த டேட், எந்த நாளிகை, எந்த டாட்டில் அவர் வரப்போகிறாரோ அந்த டேட்டில் அந்த நாளிகையில் அவர் கண்டிப்பாக வந்தே தீர்வார். கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிப்போமா. பிரியமானவர்கள், அவர் நம்ம ப்ரே நம்மளுடைய வாஞ்சல் ஆண்டவரே சீக்கிரமாக வாரும்னு சொல்லலாம், இல்லை ஆண்டவரே வந்துடாதீன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வாரோன்னு சொல்கிறனாலே அவர் சீக்கிரமாக வந்துட போகிறதில்லை, ஆண்டவரே வந்துடாதீன்னு சொல்கிறனால அவர் வராமல் இருந்துட போகிறதும் இல்லை. அவர் வருகிற நாளிகை பிதாவுக்கு நன்றாக தெரியும், அது வரைக்கும் என்னென்ன சம்பவிக்க வேண்டும், இனி சம்பவிக்க போகிறவள் எல்லாவற்றையும் அவர் தெளிவாக எழுதி பிரியமானவர்களே ஒரு முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். இப்போ அந்த முத்திரைகளை ஒவ்வொன்றாக உடைத்து அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த தலைப்பே அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற புத்தகம், என்னென்னலாம் அவர் செய்து முடித்திருக்கிறாரோ அதை அவர் நமக்கு ஒவ்வொன்றாக வெளிப்படுத்து. ரெண்டாவது தி ஆத்தர், இதை ஆக்கியோம், அது அதிலே ரெஃபரன்ஸ் இருக்குது பிரியமானவர்களே, அதில் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் இதை ஆக்கியோன் யார் என்று சொல்லி வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்க. யோவான் 1:1, 4:9, 9:9, 22:8, இந்த எல்லா வசனங்களிலேயும் தி ஆத்தர், இதை ஆக்கியோன், அன்பின்சேஷன் யோவான், அதில் எந்த விதமான டிஸ்பியூட்டும் கிடையாது. உலக பிரகாரமாக, எழுத்தின் பிரகாரமாக இதை எழுதினது ஒரு தூதன், காண்பிக்க காண்பிக்க அவருக்கு வெளிப்படுத்த வெளிப்படுத்த எழுதினது யோவான். பிரியமானவர்களே, இந்த கூட்டங்களை நடத்துகிற ஒரு நோக்கம், ஒருவேளை இன்றைக்கு புத்தக வடிவில் இதை எழுத முடியாவிட்டாலும் இதை ஷேர் பண்ணும்போது ஒரு சிலருடைய உள்ளத்தில் எழுத வாய்ப்பு இருக்குது, இது ஒலி ஒளி பதிவு செய்யப்படுகிறது, அந்த ஒலி ஒளி பதிவு செய்யப்படுகிற அந்த சிடிஸ், அந்த மெசேஜஸ் இணையதளத்தில் ஏற்றப்படுகிறது, உலகம் முழுவதும் அது பரப்பப்படுகிறது, ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடுகள், நமக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்திகள், வேதத்தை பற்றியுள்ள ரகசியங்கள், இவைகளை நம்ம எல்லாரும் எழுத கடமைப்பட்டிருக்கிறோம், பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு தனக்கு கிடைத்த சொப்பனங்களை, தனக்கு கிடைத்த ராதரிசனங்களை, தனக்கு கிடைத்த வெளிப்பாடுகளை அன்றைக்கு மாத்திரம் தானியல் எழுதாமல் போயிருந்தா, ஜஸ்ட் இமேஜின் வாட் அ கிரேட் லாஸ் இட் வுட் பி.
தானியலுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் வெளிப்படுத்தினாரா எனக்கு தெரியல, அநேகருக்கு வெளிப்படுத்தி இருப்பார், அநேகர் எழுதாம விட்டுட்டாங்க. தானியல் எழுதுனால அந்த பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாஸ்து பார்ப்பீங்களானா, 14 இடங்களில் இன் 14 டைம்ஸ் இன் 14 பிளேசஸ் காட் டெல்ஸ் ஜான் ரைட் ரைட், இதை எழுது இதை எழுது என்று யோவான் இடத்துல சொல்கிறார். ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நான் வாசித்து உங்களை காட்ட விரும்புகிறேன். பிரியமானவர்களை வாசிங்க 21:5. 21:5 chapter 21:5 we'll have a reading in English also. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இவைகளை எழுது இவைகளை எழுது. நல்ல கிருபை பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள், எழுதக்கூடிய தாளந்து உள்ளவர்கள், உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் கேட்குறேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற தரிசனங்களை, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாடுகளை எழுதுங்க. ஒருவேளை எழுதக்கூடிய வாய்ப்பு இல்லாவிட்டால் ஒலி ஒலி தட்டுகளை பதிவு செய்யுங்க. அன்றைக்கு யோவான் எழுதினான், இதெல்லாம் சத்தியமான வசனங்கள், எழுது அப்படிங்கிறார். We will have a reading in English also, 21:5. And he that sat upon the throne said, Behold. Behold, look, look. Look, Andra Chaya, John, look here. Look, behold. And I remember pretty chavartha Bible, behold. Yenganga, behold, and vartha, and yala na uka nirthir. Look, look. Vasinge. I make all things new. John, look here. I make all things new. And he said unto me, Right. ஒரே ஒரு வார்த்தை, ரைட் ரைட். ஃபார் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ட்ரூ ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ஃபெய்த்ஃபுல். ரைட் ஜான். பிரியமானவர்களே, இது யோவான் நமக்காக தேவன் அவரை எழுத வைத்தார். 1:1-9, 22:8 வசனங்களிலே யோவான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் அவர் எழுத சொன்னபடினாலே அவர் எழுதினார். நேரம் கருதி வேகமாக கடந்து போகிறேன். த டைம், த லொக்கேஷன், த ரெசிபியன்ஸ் இதான் ரொம்ப முக்கியமான குறிப்புகளுக்குள்ளாக நம்ம கடந்து வர்றோம். டொமிஷியன் என்ற ஒரு ரோம பேரரசு, அவன் டுவர்ஸ் த எண்ட், it was the end of the first century. His period was from AD 81-96. கிறிஸ்துவுக்கு பின் 89-96 வரைக்கும் ராஜாவாக இருந்தார். இவனுடைய நாட்களில் தான் ஒரு ஆர்கனைஸ்ட் பெர்சிக்யூஷன் டு கிறிஸ்டியன்ஸ் பிகின். இவனுக்கு முன்னாலேயே நீரோ உடைய நாட்களில் பேதுரு கொல்லப்படுகிறான், யோவா கொல்லப்படுகிறான். அது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான ஒரு பெர்சிக்யூஷன் என்பதை காட்டிலும் அது நீரோவுடைய அவனுடைய ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை. இந்த டொமிஷியன் தான் மீண்டுமாக எல்லாரும் தன்னை வணங்கணும், அந்த சீசரை வணங்கணும், சீசரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளணும். இது அன்னையிலேருந்து இன்றைய வரைக்குள்ள ஒரு வியாதிங்க. பிரியமானவர்களை ஒரு தலைவர்களை பார்த்து தெய்வங்கிறது, தலைவர்களுக்கு கோயில் கட்டுறது, தலைவர்களை காவல் தெய்வம்னு சொல்கிறது, தலைவர்களை கும்பிடுறது, அந்த தலைவர்களே கடவுள் இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க செத்தப்பறம் அவங்கள வாழ்கன்னு சொல்கிற ஒரு பண்பாடு நமக்கு இருக்குது. அது எந்த அளவுக்கு பகுத்தறிவுன்னு தெரியலை. இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை தெய்வமாக வணங்குகிற ஒரு காரியம் உண்டு. பிரியமானவர்களை, சில தலைவர்கள் கண்டிப்பாக எங்களை தான் வணங்கணும். இப்போ நேபுகாத்நேச்சார் அப்படி சொல்லியிருக்கிறான், பின்னால் கோரேஸ் அப்படி மன்னித்து கொள்ளுங்கள், டரேயஸ் அப்படி சொல்லியிருக்கிறான். அதே போல் வரலாற்றில் டொமிஷியன் ரொம்ப ஒரு கொடூரமாக, கண்டிப்பாக எல்லாரும் முதலாவது சீசரை தான் வணங்கணும், த லாயல்டி டு சீசர், த தியோ வர்ஷிப், அதை அவன் கொண்டு வர. அந்த டொமிஷியன் யாருன்னா வெஸ்பாசியன் என்ற ஒரு மன்னனுடைய மகன். இந்த வெஸ்பாசியனுடைய மூத்த மகன் டைட்டஸ். இந்த டைட்டஸ் ராஜாவாக இருக்கும், டைட்டஸ் தான் தன் அப்பா வந்து சீசராக இருக்கும்போது டைட்டஸ் தளபதியாக இருந்தான். இவனுடைய நாட்களில் தான் எருசலேம் இடிக்கப்பட்டது. அப்புறம் AD 70 எருசலேம் இடிக்கப்பட்டது. இந்த தீத்துடைய நாட்கள்,
இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான யூத ஜனங்கள் எருசலேமில் கொல்லப்பட்டார்கள். எந்த வீதியில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் துளிகள் விழுந்தனவோ அதே வீதியில் யூதருடைய இரத்த ஆறு ஓடினது. பிரியமானவர்களே, அன்றைக்கு யூத ஜனங்கள் அறிந்தோ அறியாமலோ கத்துனாங்க. இயேசு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது இந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் வரட்டும். நாங்கள் வரலாற்று குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். கிறிஸ்துவுக்கு பின் 30 அப்போ 30 AD வரலாற்றில் இயேசு கிறிஸ்துவே ஆனது. அப்போ என்ன கத்துறாங்க? இந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு கத்துனாங்க. பிரியமலை, இயேசு சொன்ன பிதாவே அவர்களுக்கு மணியும் ஜெபித்தார். நான் சில வேளையில் சொன்ன இயேசு கிறிஸ்துடைய ஜெபமே கேட்கப்படலாம். யார் மன்னிப்பை கேட்டாங்களோ அவங்க மன்னிப்பை பெற்றிருப்பாங்க. ஆனால் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு சொன்னாங்க. சரியாக ஒரு சந்ததிக்கு 40 ஆண்டுகள், ஒரு சந்ததி முடிவதற்குள்ளாக 40 ஆண்டுகளுக்குள்ளாக எந்த எருசலேமினுடைய வீதிகளில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சில இரத்த துளிகள் விழுந்தனவோ அதே வீதிகளில் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்களுடைய இரத்த ஆறு ஓடினதுங்க. நம்முடைய தேவன் வைராக்கியம் உள்ள தேவன். ஜோசப்பஸ் என்ற பரிசுத்தவான் எழுதுறாரு, இயேசுவை சிலுவையில் பார்த்தவர்கள், இயேசு சிலுவையில் அறையப்படுவதை பார்த்தவர்கள், அவருடைய பிள்ளைகள் சிலுவையில் அறையப்படுவதை பார்த்தார்கள் என்று. கொடுமை, இயேசு சிலுவையில் அறையப்படுவதை பார்த்தவர்கள், அவரை சிலுவையில் அறையும், அவரை சிலுவையில் அறையும் என்று கத்தினவர்கள், தேவகுமாரனை சிலுவையில் அறையும் என்று கத்தினவர்கள், 40 ஆண்டுகள் கழித்து தங்கள் சொந்த பிள்ளைகள் சிலுவையில் அறையப்படுவதை பார்த்தார்கள். தேவன் அன்புள்ளவர், மறந்து போகக்கூடாது. நீதி உள்ளவர், அன்புள்ளவர், நீதி உள்ளவர். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். கிருபை எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு அந்த சத்தியம் உண்டு. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆயிரக்கணக்கான யூதர்கள் அவர்கள் கொல்லப்படுவதற்கு சிலுவை இல்லாமல் அவர்கள் மேல் யானையை விரட்டி விட்டு யானையுடைய கால்களிலே நசுக்கப்பட்டு மாறி தலைதலம் வரலார். இந்த தீத்துடைய தம்பி தான் இந்த டொமீசியன். இவனுடைய நாட்களிலே யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். இப்போ இந்த ராஜ வணக்கத்தை எதிர்த்த ஒரே ஒரு கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம். மற்றவங்க யாரை வேணாலும் கும்பிட்டுக்குவாங்க. அன்றைக்கு பிரியமானவர்களை, கர்த்தருடைய ராஜ வணக்கத்தை எதிர்த்த ஒரே ஒரு கூட்டம் இந்த கிறிஸ்தவ கூட்டம். அதனால்தான் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் வர ஆரம்பித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இதனால் முதல் முறையாக ரோம பேரரசால் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் வந்தது. அதற்கு முன்பாக யூதர்களால் கள்ள சகோதரர்களால் சபைக்கு பரிசுத்தவான்களுக்கு சில உபத்திரம் வந்தது. ரோமர்கள் பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு ஆரம்பத்தில் ஆதரவாகவே இருந்திருக்கிறார்கள். பவுலை காப்பாற்றியிருக்கிறாங்க. ஆனால் டொமீசியனுடைய நாட்களில் இருந்து தான் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் வர ஆரம்பித்தது. அந்த நாட்களில் பிரியமானவர்களே, யோவான் பத்மு என்ற தீவுக்கு சிறைப்படுத்தப்படுகிறான். பத்முங்கிறது ஒரு சின்ன குட்டி தீவு. இதெல்லாம் நமக்கு எளிதாக புரிந்து கொள்ள, நம்ம ஆங்கிலேயர்கள் நம்முடைய தலைவர்களை போராளிகளை அந்தமானுக்கு நாடு கடத்தினாங்க. அந்தமான் தீவில் கொண்டு சிறை வச்சாங்க. நீ விளங்கிக் கொள்வதற்காக ஒப்பிட்டு சொல்கிறேன். அதே போல் இந்த பத்முங்கிற சின்ன தீவுக்கு இவர்களை நாடு கடத்தினார். பிரியமானவர்களே, அது ஒரு 8 கிலோமீட்டர் தான் நீளம் இருக்கும். அதனுடைய குறுகிய பகுதி ஒரு 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் தான். அங்கே ஒரு குகை கூட கிடையாது, மரம் கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அவங்கள மரண தண்டனை மாதிரி. இந்த கைதிகள்லாம் அங்கே போய் வேறு ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிற பளிங்கு கற்களை வெட்டி அங்கே நிற்கிற கப்பலில் ஏற்றணுங்க.
இதுக்கு அவங்களெல்லாம் அந்த பத்மதீவுக்கு நாடு கடத்திடுவாங்க. அவங்க அந்த வேலை செய்கிறதுக்காக அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த வேலை செய்கிறதுக்காக அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க நோய்வாய்ப்பட்டாலோ வேலை செய்ய முடியட்டாலோ அவங்களுக்கு சாப்பாடு கூட கிடையாது, அப்படியே பட்டினி கிடந்து அவங்க சாக வேண்டியதுதான். செத்த பிறகு அந்த பிணங்களை அடக்கம் கூட பண்ண மாட்டாங்க. மற்ற கைதிகளுக்கு பயம் உண்டாக்கும்படி 2-3 நாட்கள் அந்த பிணம் நார விட்டுருவாங்க. ஏனென்றால் குற்றவாளிகளை அடக்கம் பண்ணுகிற வழக்கம் கிடையாது. அதற்கு பிறகு மற்ற குற்றவாளிகள், ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், இறந்து போன அந்த சக குற்றவாளியை காலாலேயே உதைத்து 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 உருட்டி கொண்டு போய் கடலில் தள்ளிடுறது தான் அவங்களுடைய முடிவு. பிரியமானவர்களே, அங்கே பகலில் பயங்கரமான வெயில், வெயில்னால உள்ள வெளிச்சம், இந்த வெளிச்சத்தினால பகல் முழுவதும் அந்த வெளிச்சத்தை பார்த்து 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 அநேகருக்கு கண்கள் குருடாயிரும். நெல்சன் மண்டேலா கூட அதை பற்றி எழுதியிருக்கிறேன், எப்படி அவங்க இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருக்கும்போது அநேகர் தங்களுடைய கண் பார்வையை இழந்தார்கள் என்று. பிரியமானவர்களே, முழுவதும் அந்த வெயிலே பார்த்துக்கிட்டு இருக்கணும், அநேகருடைய கண் பார்வை இழந்து போய் விடுவார். அவங்க கேட்குறதெல்லாம் அந்த தீவில் அந்த கடல் பறவைகளுடைய ஓலம், அலைகளுடைய ஓசை, ரோம போர் வீரர்களுடைய சாட்டை சத்தம், சவுக்கு சத்தம், குதிரைகளின் குலம்பொலி, கூட இருக்கிற மற்றவர்களுடைய புலம்பல், மரண ஓலங்கள், இதை தவிர ஒன்றுமே அவங்க பார்க்க முடியாது, கேட்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 90 வயதை தாண்டிய யோவான் இந்த பத்மி தீவிலே சிறையாக வைக்கப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கேட்பதெல்லாம் கடல் பறவைகளுடைய ஓலம், ரோம போர் வீரர்களுடைய சவுக்கடி, அந்த குதிரைகளுடைய குலம்பொலி, எங்கே பார்த்தாலும் கடல் தண்ணீர், இனி நம்பிக்கை கிடையாது, அவங்க இனி திரும்பி வர முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இப்போ மனசில் ஒரு பெரிய கேள்வி, வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர், அதாங்க இந்த புத்தகம், இனி என்ன ஆக போகுது. அவன் யோசிக்கிறான். ரொம்ப ஆக்டிவாக எங்கள் டீமில் பால் பால்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பாலை நீரோ மன்னன் கொன்னுட்டான். எங்களுக்கெல்லாம் லீடர் மாதிரி இருந்தார், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டு. நாங்கள்லாம் அவரோட இயேசுடைய இன்னர் டீமில் இருந்தோம். பீட்டர், அவனையும் நீரோ மன்னன் கொன்னுட்டான். எங்கள் அண்ணன், நானும் எங்கள் அண்ணனும் ஒன்றா தான் ஏசுட்ட வந்தோம். ஏரோது ராஜா எங்கள் அண்ணனை கொன்னுட்டாரு. எங்கள் டீமில் தாமஸ்னு ஒருத்தர் இருந்தான், அவன் ஊழியத்துக்காக இந்தியா வரைக்கும் போனான். கேள்விப்பட்டேன், இந்தியாவில் கூட அவனை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி. என்னுடைய கம்பேனியன்ஸ் எல்லாம் கொன்னுட்டாங்க. இயேசு உயிரோடு எழுப்பினதை நான் பார்த்துருக்குறேன். இயேசு என்கிட்ட சொன்னார், அவர் கடைசியாக பரத்துக்கு ஏறும்னால என்கிட்ட சொன்னார், உலகத்தின் முடிவு பிறந்த சதா காலங்களிலும் நான் உங்கள் கூட இருப்பேன்னு சொன்னார். அதான் என்கிட்ட இயேசு கடைசியாக சொன்னார். ஆனால் இப்போ டொமிஷியனுடைய நாட்களில் சபை சீரழிக்கப்படுது. நான் ஒருத்த மாத்திரம்தான் அந்த பழைய லீடர்ஸில் இருந்தேன். என்னையும் கொண்டு இந்த பத்ம தீவில் இப்போ சிறை வச்சிட்டாங்க. வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர், வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர், இனி என்ன சம்பவிக்க போகுது? சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னவர் இன்னைக்கு என் கூட உட்கார்ந்து யோசிக்கிறான். கண்டிப்பாக யோசித்திருப்பான். சதா காலங்களில் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். ஒரு நாள் எங்கள் பேதர் ஜெயிலில் இருந்தான். ஏறது அவனை கொல்ல வகை தேடினா ஆச்சரியமாக நாங்கள்லாம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவன் யோசிக்கிறான் ஃப்ளாஷ்பேக்கில், அவன் ஆச்சரியமாக ஜெயிலில் இருந்து ஏறது போட்டிருந்த ஜெயிலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆனால் அன்றைக்கு பீட்டரை காப்பாற்றின, ஏறோதுடைய கையிலிருந்து காப்பாற்றின தேவன் ஏன் நீரோடைய கையிலிருந்து காப்பாற்றலை? என்னால் புரியலையே, எனக்கு விளங்கலையே,
எனக்கு வழங்கலையே, ஏன் இப்படி அனுமதித்தார்? ஹல்லேலூயா. க்வெஸ்சன் ஆஃப்டர் க்வெஸ்சன், யூ ஆஸ்க் க்வெஸ்சன் டு ஃபைண்ட் ஆன்சர், யூ ஹேவ் மோர் க்வெஸ்சன்ஸ். கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்று நினைக்கிறான், இன்னும் கேள்விகள் எழும்புகின்றன. இனி என்ன ஆகும்? பிரியமானவர்களே, இந்த பத்மதீவில் யோவான் இருக்கும்போது தான், அவன் இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தான், இந்த லொக்கேஷனில் இருக்கும்போது தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த ஆண்டவர் உனக்கு தரிசனம் வாய்ச்சல். யோவான் பயப்படாத, நான் மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் தான்ப்பா ஆல்ஃபா, நான் தான் ஒம்பேகாப்பா, நான் தான் பிகினி, நான் தான் என்று நீ பயப்படாத. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ கேட்குறல்ல இனி என்ன சம்பவிக்க போகுது, நீ மாத்திரமல்ல அன்றைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த கேள்வியோடு இருக்கிறாங்க, இனி என்ன சம்பவிக்க போகுது, இனி என்ன சம்பவிக்க போகுது. எழுதுப்பா, எழுதி அனுப்பு. இனி சம்பவிக்கிறவைகளெல்லாம் எழுதி அனுப்பு. யாருக்கு அனுப்பணும்? எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சரதை, ஃபிலடெல்ஃபியா, லவதிக்கிய சபையில் உள்ள தூதர்களுக்கெல்லாம் எழுதி அனுப்பு. அந்த ஏஞ்சல்ஸுக்கு, அந்த பாஸ்டர்ஸுக்கு, அந்த லீடர்ஸுக்கு எழுதி அனுப்பு. என்னத்தை எழுதி அனுப்பு? இனி என்ன சம்பவிக்க போகுது அப்படின்னு எழுதி அனுப்பு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அன்றைக்கு எபேசு சபையுடைய லீடருக்கு, அன்றைக்கு லவோதிக்கிய சபையுடைய பாஸ்டருக்கு எழுதின கடிதத்தை இன்றைக்கு சைமன் சேகரும் இல்லை பிஷப் எஸ் எம் ஜெயக்குமாரும் வாசிக்கலாமா? மரியாதை இருக்காது. யாருக்கோ எழுதின கடிதத்தை நம்ம வாசிக்கலாமா? அது ஒரு பெரிய கேள்வி, சிக்கலான கேள்வி, கண்ணியமான காரியம் இல்லை. யாருக்கு எழுத சொன்னார்? எபேசு சபையினுடைய பாஸ்டருக்கு. எபேசு சபையினுடைய பாஸ்டருக்கு எழுதின கடிதத்தை இன்றைக்கு ராபர்ட் சைமன் வாசித்தால், இல்லாவிட்டால் பால்ராஜ் வாசித்தால், அது கண்ணியமான காரியமா என்று சொன்னால், ஒவ்வொரு கடிதத்தினுடைய முடிவிலையும் அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சபைகளுக்கு, சபைகளுக்கு, வெறும் எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு கடிதத்தின் நிருபத்தினுடைய முடிவிலையும் வாசிக்கிற ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அது பின்னால் நான் விளக்குவேன். வெறும் எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, சிமர்னா சபைக்கு மாத்திரமல்ல, ஆவியானவர் காலாங்காலமாக 2000 ஆண்டுகளாக சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கக்கூட. அப்போ இதனுடைய ரெசிபியன்ஸ், நாட் ஓன்லி த லீடர் ஆஃப் த சர்ச் இட் எஃபீசஸ், நாட் ஓன்லி த லீடர் ஆஃப் த சர்ச் இன் சிமர்னா, நாட் ஓன்லி த லீடர்ஸ் ஆஃப் த லவோடிஷியா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ இது எழுதினது யோவான் என்று பார்த்தேன். எழுதப்பட்ட காலம் சபைக்கு ஒரு ஆர்கனைஸ்ட் பெர்சிக்யூஷன் ஆரம்பித்த காலம் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, அதனுடைய ரெசிபியன்ஸ் ஆல் த பிலீவர்ஸ், ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச் ஆஃப் ஆல் த டைம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அன்றைக்கு தேவன் அவனுக்கு தரிசனமாகி அந்த நாளிலே இதெல்லாம் எழுதி அனுப்பு என்று சொன்னார். அந்த 7 சபைகளுக்கு நீங்கள் அந்த மேப்பில் பார்ப்பீங்களான்னா, அந்த 7 சபைகளும் கிட்டத்தட்ட ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே வரிசையில் அமைந்திருக்கும். அன்றைக்கு இருந்த 7 பட்டணங்கள், நாளைக்கு இந்த 7 சபைகளை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம், ஜஸ்ட் அன் ஓவர்வியூ ஆஃப் தி 7 சர்ச்சஸ். ஐ வில் ஹெல்ப் யூ டுமாரோ. இன்றைக்கு நம்ம அது ஒரு இன்ட்ரொடக்ஷனாக தான் ஆரம்பத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இதனுடைய நோக்கமும் காரணமும், இதனுடைய நோக்கமும் காரணமும், நோக்கம் ரொம்ப சிம்பிள். 1 வசனத்தில் வாசித்தோம், 22 வசனத்தில் அதிகாரத்தில் கூட பார்த்தோம். இனி சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு, டு ஷோ அண்ட் ஆர் டு ரிவீல் அண்ட் டு ரிவீல் அண்ட் ஹிஸ் சர்வன்ஸ் த திங்ஸ் விச் ஷால் கம் டு பாஸ் ஸ்விஃப்ட்லி. ஆனால் முக்கியமாக இதனுடைய பர்பஸ், இதனுடைய காரணம். வெறுமனே ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ், ஒரு ரெவலேஷன் கிளாஸ், ஒரு பைபிள் காலேஜில் எடுப்பதற்காகலாம் இதை எழுதலைங்க. அன்றைக்கு அவர் இதை எழுதினுடைய பர்பஸ், காரணம், பிரியமானவர்களே, ஒரு பெரிய க்வெஸ்சனுக்கு பதில், இனி சம்பவிக்க போகிறது என்ன? இன்றைக்கு கூட நம்ம
செல்லுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுமாரோ. பெரிய நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வருது. நம்ம இந்தியாவிலேயே சில பொலிட்டிக்கல் சேஞ்ச் வருது. ஒரு ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸை பார்க்குறோம். குளோபலாக நிறைய காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருடைய உள்ளத்திலேயே ஒரு கேள்வி இருக்கலாம், இனி என்ன சம்பவிக்க போகுது, அடுத்தால என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பதில் சொல்வதற்காக தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள மூன்று முக்கியமான காரியங்கள். ஒன்று, உபத்திரவத்தின் வழியாய் போகிற சபையை உற்சாகப்படுத்துவதற்காக. எபேசு சபை, சிமர்னா சபை, பெர்கமு சபை, டொமீஷியனுடைய நாட்களில் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார், ஏன் இதெல்லாம் நடக்கு என்ற கேள்வி. வெளிப்படுத்தின விசேஷம் ஒருமனே ஒரு ப்ராஃபெட்டிக் புக்குன்னு பார்க்காதீங்க. த பெஸ்ட் புக் டு என்கரேஜ் சம்படி. என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், இனி திரும்பி வர முடியாத ஒரு பத்ம தீவில் கொண்டு உங்களை போடட்டும், அந்த பத்ம தீவிலேயும் உங்கள் மத்தியில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக நிற்கிறார். ஹல்லேலூயா. யோவானே பயப்படாத, நான் மறித்த ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், என் ஸ்டார்ஸ் எல்லாம் என் கையில் வச்சிருக்கிறேன்ப்பா, என்னுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் என்னுடைய வலதுகரத்தில் வைத்திரு, யாரும் ஒன்றும் பறிக்க முடியாது. பேதுருவை கொன்றால் பேதுரு இல்லாமல் போவதில்லை. பிரியமான ஒரு வேடிக்கையாக ஒருவர் சொல்லுவார், இன்றைக்கு உலகத்தில் சாதாரணமாக ஆபிரகம் அழைக்கும்போது தேவன் சொன்னால் உன்னை ஆசீர்வதித்தோம், பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று. இன்றைக்கு உலகத்தில் முகமதியர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், மூன்று இனத்தைச் சேர்ந்தவர்கள் எழுத்தின்படியே அந்த நாடோடி சொந்த ஊரை விட்டு ஆண்டவர் காண்பித்தார் என்று பரதேசியாய் அலைந்தானே ஒருவன், ஒரே ஒரு பிள்ளை தான் அவனுக்கு பிறந்தது. வாக்கு தத்துவத்தின்படி ஒரே ஒரு பிள்ளை. பிரியமானவர்களே, சொந்த வீடு கிடையாது, சொந்தமாக ஒரு அடி நிலம் கிடையாது, அவன் ஒரு புக் எழுதினது கிடையாது, ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு நாள் சொன்னார், உன் ஆசீர்வத்துவம் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று. இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான பெயர் ஆபிரகாம் என்ற பெயர் தாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. என்னங்க அவன்கிட்ட ஸ்பெஷல்? முகமதியர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம்னு பேர் வைக்கிறாங்க, யூதர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம்னு பேர் வைக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் என்று பெயர் வைக்கிறாங்க. பிரியமானவர்களே, அன்னைக்கு அவர் சொல்லி போட்டார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொல்லிட்டு, வரலாற்றிலே அது நிறைவேறி விட்டது. ஆபிரகாம் இடத்துல சொல்லும்போது தீர்க்க தரிசனம், இன்றைக்கு உலகத்தில் ஆயிரம் ஆயிரமான பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் என்ற பெயரை சூட்டி மகிழுகிறார்களே, அந்த தீர்க்க தரிசனம் செய்தியாக மாறிவிட்டது. கரங்களை தட்டி கத்திர சோத்திரிப்போமா. ஆண்டவர் ஏசாயாட்ட சொன்னார், நான் எருசலேமை பூமியிலே புகழ்ச்சி ஆக்குவேன். அன்னைக்கு அவனுக்காவது எருசலேம் பேர் தெரியுமாண்டா, அது சுற்றி இருந்த பத்து நாட்டுக்கு தெரியும், வேறு யாருக்கும் எருசலேம்ங்கிற பேர் தெரியாது. எருசலேமில் கனிம வளம் கிடையாது, எருசலேமில் பெரிய நதி வளம் கிடையாது, எருசலேமில் கடல் வளம் கிடையாது, எருசலேமில் சொல்லிக்கொள்றதுக்கு எந்த வளமும் கிடையாது. இன்றைக்கு எருசலேம் எங்களுக்கு சொந்தம் என்று உயிர் கொடுப்பதற்கு மூன்று இனத்தைச் சேர்ந்த மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் ஏதோ ஒரு வகையில் எருசலேமினுடைய பெயர் வருகிறது என்றால், அன்றைக்கு ஆண்டவர் சொல்லி போட்டார், எருசலேமை பூமியிலே புகழ்ச்சி ஆக்குவேன் என்று சொன்னால் எருசலேம் பூமியிலே புகழ்ச்சி ஆகிவிட்டது. அப்போ எருசலேமை பற்றி, ஆபிரகாமை பற்றி கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை எழுத்தின்படியே நிறைவேற்றுவார். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்களை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி, உங்கள் ஊழியத்தை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நிறைவேறும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆரம்பத்திலே பாஸ்டர் சொன்னார், தீர்க்க தரிசன வார்த்தை என்று பாஸ்டர் பால்ராஜ். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய நோக்கமே நம்ம என்கரேஜ் பண்ணுறது. Not just a Bible study. To encourage the suffering church. To encourage the people with $1 million question, what shall be hereafter? இனி என்ன நடக்கும் என்ற கேள்வியோடு இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, எல்லாம் ஃபினிஷ், எல்லாம் நான் பிளான் பண்ணிட்டு, நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கிறேன், எல்லாம் என்னுடைய ப்ரோக்ராமில் இருக்கு, அப்படி தான் நான் கவலைப்படாது. பிரியமானவர்கள், ரெண்டாவது, to warn. எச்சரிக்கையார், இப்படி தான் நடக்கும், எச்சரிக்கையார்.
இவைகளுக்கு நீ தப்பும்படி ஜாக்கிரதையா. மூன்றாவது, டு மேக் ரெடி எ பீப்புள் ப்ரிப்பேர்ட் ஃபார் த லா. டு மேக் ரெடி எ பீப்புள் ப்ரிப்பேர்ட் ஃபார் த லா. ஒரு வசனத்தை அடிக்கடி தவறாக சொல்லுவோம், திருடனை போல வருவார், திருடனை போல வருவார். தயவுசெய்து இனிமேல் அதை அப்படி சொல்லாதீங்க. சில வேளையில் பாட்டில் கூட அதை எழுதியிருக்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை திருடனை போல வராது. ஃபாரினில் ஹஸ்பண்ட் வேலை பார்க்கார், வருவார்னு தெரியும். ஓ எப்போ வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார்ன்னு அந்த மனைவி காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்துடுவார், சீக்கிரமாக வந்துடுவார், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த மனைவி டெய்லி காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்போ வருவார், எப்போ வருவார்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டில் வந்து அவர் கதவை தட்டுறாரு. கதவை தட்டின உடனே இந்த அம்மா திறந்துட்டு பார்த்தா அவர் நிற்கிறாரு. ஹஸ்பண்டை பார்த்த உடனே, என்னங்க திடீர்னு திருடன மாதிரி வந்துட்டீங்க அப்படியே சொல்லுவாங்க. ஒவ்வொரு வினாடி அவர் வருவார் வருவார் என்று காத்திருப்போமானால் அவர் வருகிற நேரம் நாம் காத்திருக்கிற நேரம் தான். அவர் திருடனை போல நமக்கு வர மாட்டார். நல்ல வேதத்தை வாசித்து பாருங்க. திருடனை போல் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு. ஐயோ ஆண்டவர் தெரியாமல் நான் நினையாத நேரத்தில் வந்துட்டாரே என்று நம்ம கலங்கக்கூடாது. அப்படி அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு என்று சொல்லியிருக்கிறதே ஒழிய அவர் நமக்காக திருடனை போலலாம் வரமாட்டார். எப்போ வருவார், எப்போ வருவார்னு காத்துக்கிட்டு இருக்கோம். எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. அப்படி காத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்த ஆண்டவரே நாமளோடு காத்திருந்த நேர் வந்துட்டீர்னு சொல்லுவோமா? ஏன் ஆண்டவரை திடீர் திருப்ப திருடனை போல வந்துட்டீரு, நான் எதிர்பார்க்கவே இல்லையப்பா அப்படியா சொல்ல போகிறோம்? பிரியமானவர்களே, அதை கொஞ்சம் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். தேசல்லு நிற்கல திருடனை போல் அந்த நாள் உங்களை பிடிக்காத படிக்க. அப்படி வரப்படாது. அவர் அவர் வருவார் வருவான். காலையில் காத்துக்கிட்டு இருக்கோம், மதியானம் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி காலையில் நான் பிரசங்கம் பண்ணும்போது, இன்றைக்கி காலையில் எங்கள் சபையில் ஜெபிச்சாங்க இந்த கூட்டம் எட்டு நாள் கூட்டத்துக்கு. உண்மையாக தேவ சமூகத்தை சொல்கிற ஆண்டவரே, அந்த கூட்டம் நடக்குமா அதுக்கு முன்னால் நீர் வந்துடுவீரா? இன்னைக்கு சாயந்தரம் கூட்டம் நடக்குமா அதுக்கு முன்னால் நீர் வந்துடுவீரான்னு நான் அங்கே சர்ச்சில் இன்னொரு சின்ன ஜெபம் பண்ணேன். அப்போ இன்றைக்கி மதியானம் வந்திருந்தேன் நான் சொல்லுவேன், நான் ஆண்டவரே திடீர்னு திருடனை போல் வந்துட்டேன், இப்போ நான் முடிப்பேனா முடிக்க மாட்டேனான்னு தெரியாது, திடீர்னு வருவார். எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அதற்காக ஒரு கூட்ட ஜனத்தை, அதான் அந்த ஏம் வந்து இனி சம்பவிக்க போகிறவர்களை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு. பட் வாட் இஸ் த பர்பஸ்? டு என்கரேஜ் தம், டு வார்ன் தம், அண்ட் டு மேக் தம் ரெடி. அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, எச்சரிக்கும்படியாக, அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கீஸ் டு த புக், இந்த புத்தகத்துக்குரிய சில திறவுகோல் வசம். இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது, இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, முதலாவது ஒரு கீ வேர்ஸ், திறவுகோல் வசனம், ரெவலேஷன் 1:19. இந்த ரெவலேஷன் 1:19 நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த முழு புத்தகமும் நம்ம படிச்சிடலாம். ரெவலேஷன் 1:19 வாசிங்க. நீ கண்டவைகளையும், நீ கண்டவைகளையும், இருக்கிறவைகளையும், இருக்கிறவைகளையும், இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. இல்லை மூணே மூணு பார்ட் தாங்க இருக்குது. வாட் யூ ஹவ் சீன், வாட் இஸ் நவ், அண்ட் வாட் ஷால் பி ஹியர் ஆஃப்டர். இப்போ வெளிப்படுத்தின விஷயத்தில் என்ன இருக்குது, என்ன இருக்குது, என்ன இருக்குன்னு இந்த மூணு தாங்க இருக்குது. நீ கண்டவைகளையும், இருக்கிறவைகளையும், இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொன்னார். ஒரு கீ பேசேஜ் இதை குறித்து கொள்ளுங்க, நமக்கு வாசிக்க நேரம் இல்லை. 19:11-16 இதுதான் அதனுடைய ஒரு கீ பேசேஜ் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். கீ சாப்டர்ஸ் 19:22 முடிய கீ சாப்டர்ஸ், திறவுகோல் அதிகாரங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, அந்த கீ வேர்ஸ் கர்த்தருடைய பரிசுத்த நம்ம அதை பின்னால் நம்ம பார்ப்போம். இந்த திறவுகோல், இந்த வேதத்தை, இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறனாலும் கேட்குறனாலும் போதிக்கிறனாலும் நமக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தையும் வாசித்து நம்ம கடந்து போகலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 வாசியுங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. We'll have a reading in English. Blessed is he that readeth and they that hear the words they that readeth, they that hear these words of this prophecy, of this prophecy, and keep those things which are written therein, and keep those things which are written in these prophecies.
பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவைகளும் இதில் இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த ஒரே ஒரு புத்தகத்தில் தான், இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுனாலும் கேட்கிறதுனாலும் பாக்கியம்னு இருக்கு. ஏன்னா ஒரு வேதனையான காரியம் சொன்னால், அநேக கிறிஸ்தவர்கள் பொதுவாக கிறிஸ்தவ மதத்திலே பேரளவில் இருக்கிறவர் இதை வாசிக்கிறதே இல்லை. அவங்க சபைகளில் இது அதிகமாக அவங்க கேட்கறதும் இல்லை. இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜென்டலாக ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனால் அது ஒரே ஒரு புக்கு தான் பிரியமானவர்களே, வாக்கு தத்தமுள்ள புத்தகம். இது ஒரே ஒரு புக்கு தான், எ புக் வித் ப்ராமிஸ். எந்த புக்குக்கு இதை வாஸ்தா உனக்கு இந்த பிளஸ்ஸிங் அப்படிலாம் சொல்லுது. பொதுவாக நம்ம வேதத்தை கை கொண்டால் நமக்கு எல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆனால் இந்த ஒரே ஒரு புத்தகத்தில் மாத்திரம்தான் இதை வாசிக்கிறவர்களும் இதை கேட்கிறவர்கள், ஒருவேளை வாசிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், யாரோ வாசித்து கேட்கிறவர், கேட்கறது மாத்திரமல்ல இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளல. என்ன எழுதியிருக்கிறது, என்ன கை கொள்ளணும், அதை நம்ம வருகிற நாட்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாம் பார்க்கலாம். பிரியமானவர்கள், இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான். நான் சொன்ன இந்த ஆறு குறிப்புகளும் எனக்குள்ள அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கொள்ளலாம். இந்த ஏழாவது குறிப்பு தான், இந்த அவுட்லைன் தான் எனக்குள்ள மெயின் டாபிக்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் மெயின் டாபிக் ஆரம்பிக்க போகிறேன். பாஸ்டர் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த என்னது மொபைலெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்கன்னாங்க, வேணால் நாளைக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம், வாட்செல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துடுங்கன்றலாம். யாரும் வாட்ச் பார்க்கலை, நான் மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் பார்க்குறனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ப்ரீஃபாக உங்களோட கூட இந்த அவுட்லைனை நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் என்ன இருக்குது, மூன்று காரியங்கள், நீ கண்டவைகள், இருக்கிறவைகள், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகள். இதை மூணே மூணு தான். தயவுசெய்து ஒரு தடவை கூடுமானா ரிப்பீட் பண்ணுங்கள் பார்க்கலாம். மூணு இருக்குது என்னெல்லாம், நம்பர் ஒன் கண்டவைகள், நம்பர் டூ இருக்கிறவைகள், நம்பர் த்ரீ இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகள். அதை தான் எழுதுன்னு சொன்னார். ரைட், நம்பர் ஒன் த திங்ஸ் விச் தவ் ஹஸ் சீன், நம்பர் டூ த திங்ஸ் விச் ஆர், நம்பர் த்ரீ த திங்ஸ் விச் ஷால் பி ஹியர் ஆஃப்டர். பிரியமானவர்களே, இதை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், த திங்ஸ் விச் ஜான் ஹஸ் சீன், அது ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் மட்டுமா இருக்குது. ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் மட்டுமா இருக்குது. அண்ட் த திங்ஸ் விச் ஆர், சாப்டர்ஸ் டூ அண்ட் த்ரீ போட்டுக்கலாம். த திங்ஸ் விச் ஆர் அண்ட் த திங்ஸ் விச் ஷால் பி ஹியர் ஆஃப்டர், நான்காம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முடிய இவ்வளோதாங்க வெளிப்படுத்தின விசேஷம். ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் மட்டுமாக யோவான் கண்டவைகள், ரெண்டு மூன்று அதிகாரங்கள் இருக்கிறவைகள், நான்காம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முடிய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முடிய இனி சம்பவிக்க போகிறவைகள். அதை இன்றைக்கு நாம் மூன்று காலங்களில் பார்க்கலாம். ஒன்று கடந்த காலம், யோவான் கண்ட தரிசனம், முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் கண்ட தரிசனம், இன்னொன்று நம்முடைய காலம், நிகழ்காலம். ரெண்டு மூன்று அதிகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது வருங்காலம், நான்காம் அதிகாரத்திலேருந்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மட்டுமா. இந்த வேத பகுதிகளை நீங்கள் எளிதாக படிப்பதற்கு மூன்று குறிப்பு சொல்கிறேன், அதை குறித்து கொள்ளுங்க. ஒன்று க்ரோனாலஜிக்கல் பேசேஜ், இதுக்கு பின்னால் இது, இதுக்கு பின்னால் இது, இதுக்கு பின்னால் இது, முதல் முத்திரை, ரெண்டாம் முத்திரை, மூன்றாம் முத்திரை என்று சொல்லி இந்த பகுதிகளெல்லாம் வரிசையாக இருக்கு, வரிசையாக நடக்கு. இந்த பேசேஜஸை க்ரோனாலஜிக்கல் பேசேஜஸ்ன்னு சொல்கிறேன். ரெண்டாவது அடைப்பு பகுதிகள், சிலது இந்த சம்பவத்துக்கும் அடுத்த சம்பவத்துக்கும் இடையில் ஒரு வியாக்கியானத்துக்காக, விளக்கத்துக்காக, இல்லை இன்னொரு உலகத்தில் நடைபெறுகிற ஒரு காரியமாக ஒரு அடைப்புக்குள்ளே இருக்குது. அது அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வரலை. அதுக்கு ரெண்டு கிடையாது. நம்ம பாருங்கள், ஒரு பிரசங்கம் பண்ணும்போதே இடையில இன்னொன்று சொல்லுவோம்,
விளக்கத்தை சொல்லுவோம். எல்லாமே வரிசையாக போகும் என்று சொல்ல முடியாது. ஸோ சில பகுதிகளை பேரந்தட்டிக்கல் பேசேஜ் அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவது சில பேசேஜ் பேரலல் பேசேஜ். இங்கே பூமியில் அந்திகிறிஸ்து அரசாள்றான், கள்ளதீர்க்க தரிசி இருக்கிறான், உபத்திரவ காலம் இருக்குது, 666 இருக்குது. இதே காலகட்டத்தில் பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடக்குது. 13 அந்திகிறிஸ்துவை பற்றி பார்க்குறோம். 14 சியோன் மலையில் 144,000 பேரை பார்க்குறோம். 19 ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தை பார்க்குறோம். எல்லாம் பேரலல், ஒரே காலகட்டத்தில் பூமியில் நடக்கிற காரியம் பரலோகத்தில் நடக்கிற காரியம் என்று பேரலலாக நடக்கக்கூடிய சில பேசேஜஸ். ஸோ நீங்கள் மூன்று காரியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று க்ரோனாலஜிக்கல் பேசேஜஸ், ஒன்று பேரந்தட்டிக்கல் பேசஞ்சர்ஸ், ஒன்று பேரலல் பேசஜஸ். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ அண்ட் அவுட்லைன் ஆஃப் திஸ் புக் ஆஃப் ரெவலேஷன், இந்த ரெவலேஷன் புத்தகத்தினுடைய ஒரு அவுட்லைனை நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது எபிலாக் இல்லைனா முன்னுரை, 1:7. யோவான் பத்மதீவில் சிறையாக இருக்கும்போது ஏன் சிறையாக இருக்கிறாரு? அவர் எழுதுகிறாரு, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமும் வசனத்தின் நிமித்தமும் ரெண்டு காரியத்தினால பெர்சிக்யூஷன் வருங்க. ஒரு பெர்சிக்யூஷன் இயேசுங்கிற நாமத்தினால வரும். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்கிற ஒரே காரணத்தினால ஒரு பெர்சிக்யூஷன் வரும். அவன் கிறிஸ்தவன் ஆயிட்டான், டே சொத்து தர மாட்டேன், வீட்டை விட்டு விரட்டுறா, அடிடா, வெட்டுடா, கொத்துடாம்பாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இயேசுங்கிற ஒருவரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டனால நமக்கு பெர்சிக்யூஷன் வரும். இந்த பெர்சிக்யூஷன் வர்றதுக்கு ஒரு காரணம் இயேசு என்ற நாமம். அந்த நாமத்தின் நிமித்தம் நமக்கு பெர்சிக்யூஷன் வரும். இன்னொரு பெர்சிக்யூஷன் இருக்கு. இன்றைய நாட்களில் அநேகர் அதை புரிந்து கொள்ளலை, இல்லை புரிந்து கொள்ள மறுக்கிறாங்க. அங்கே நம்ம வாசிக்கிறோம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தமும் அவருடைய வசனத்தின் நிமித்தமும். சில வேளை அந்த வசனத்தை பின்பற்றுறதுனால நமக்கு பெர்சிக்யூஷன் வரும், சில உபத்திரவங்கள் வரும். அந்த வேத வசனத்தை நம்ம பிடித்து கொள்றதுனால நம்மளுடைய குடும்பத்திலேருந்து ஒதுக்கி வைப்பார். இவன் நான் வந்து நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவன், எங்களுடைய இனஜன பந்துக்களுக்கெல்லாம் இந்த நகை நட்டு போல்ட்டு அப்படின்னா ரொம்ப இஷ்டம். பேசினாலே கிலோ கணக்கில் தான் பேசுவாங்க. இப்போ நகை சரியாக தவறாக என்றாலே என்னுடைய பின்னணியை சொல்கிறேன், பேசினாலே கிலோ கணக்கில் தான் எங்கள் சொந்தக்காரங்க பேசுவாங்க. இந்த பின்னணி, நான் ஒரு வசனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பொன்னினாலும் வெள்ளியினாலும் நம்மளை அலங்கரிக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தமிழ் பற்று வேற உண்டு. அநேக நகைகளெல்லாம் ஆரியத்திலிருந்து வந்தது என்ற ஒரு அந்த ஒரு திராவிட சிந்தையும் உண்டு. ஒன்று நகை வேணான்ட்டு என் கல்யாணத்துக்கு என் குடும்பத்திலேருந்து நெருங்கிய உறவினர்கள் வரலை. ஒரே ஒரு கல்யாணம், நான் கல்யாண கார்டை கொண்டு எங்கள் அத்தாண்ட கொடுக்குறேன், எங்கள் அக்கா வீட்டுக்காரர்கிட்ட கல்யாண கார்டு வாங்கிட்டு அப்படி தூர போட்டுட்டு சொன்னார் ஒரு வார்த்தை, தாலி அறுத்த கல்யாணத்துக்கு நான் வரலன்னார். கல்யாண கார்டு கொடுக்குறேன், தாலி அறுத்த கல்யாணத்துக்கு நான் வரலங்கிறார். பிரியமான நான் இயேசு என்ற நாமத்தை ஏற்றுக்கொண்டனால எனக்கு அந்த உபத்திரவம் இல்லை. இயேசு என்ற நாமத்தை ஏற்றுக்கொண்டனால இல்லை, இல்லை அவங்ககிட்ட நான் பைசாக்கு போய் நிற்கலை, இல்லை அவங்க பிரதரில் ஏதோ ரொம்ப மோசமானவன் குடிகாரன் இல்லை ட்ரக் அடிக்ட் இல்லை பொறுக்கி அப்படின்னு அவங்க நினைக்கல. என்னை பற்றி எல்லாம் தெரியும். ஆனால் ஒரே ஒரு காரணம், நான் வசனத்தை ஏற்றுக்கொண்டதினாலே அவங்க எனக்கு விரோதமாக இருந்தாங்க. நிந்தைகளும் இப்போ நான் அந்த உபதேசத்தை பற்றி சொல்வதற்காக சொல்லலை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளில் இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம் நமக்கு பாடு வரும். சில வேளை அங்கே ஒரு வசனம், முழுகி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய காலையில் கூட ஒரு குடும்பத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றே ஒன்று எல்லாம் ஏற்றுக்கிறோம், அவன் சரி ஊழியத்தை ஏற்றுக்கிறோம், அவங்க எல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணுமா? ரெண்டாவது ஒரு ஞானஸ்தானம் எடுக்கணுமா? அப்போ கொஞ்சம் கவனிங்க, ரெண்டு விதமாக உபத்திரம் வரும். ஒன்று இயேசு என்ற நாமத்தை ஏற்றுக்கொண்டதுனால, இன்னொன்று நமக்கு சில வேளைகளில் கர்த்தர் நமக்கு தருகிற வசனத்தை நம்ம கட்டியாக உறுதியாக பிடிக்கும்போது அந்த வசனத்தின் நிமித்தமாகவும் நமக்கு உபத்திரம் வரும். பிரியமானவர்களே, அப்படி அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாய் பத்மன் தீவில் சிறை வைக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னு தன்னுடைய பேக்ரவுண்ட். ஏன்னா இன்றைக்கு நமக்கு என்கரேஜிங்காக இருக்கணும்.
இன்றைக்கு நீங்க குடும்பத்தில் பெர்சிக்யூட் பண்ணப்படுறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, நீங்க இயேசு என்ற நாமத்தை ஏற்றுக்கொண்டபடினால் ஒருவேளை பிற மதத்திலிருந்து பிற இனத்திலிருந்து வருகிறவர்களுக்கு அந்த உபத்திரம் வரும். இயேசு என்ற நாமத்தை ஏற்றுக்கொண்டபடினால உங்களுக்கு உபத்திரம் வந்திருக்கும். ஒருவேளை கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து நீங்க சத்தியத்துக்குள்ளே வரும்போது இயேசு சொன்னார், நான் சமாதானத்தை போட வந்தேன் நினைக்காதீங்க, பட்டயத்தை போட வந்தேன். இது நிமித்தமாகவே ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு விரோதமாக மூன்று பேரும், மூன்று பேருக்கு விரோதமாக ரெண்டு பேரும் இருப்பாங்க. எது நிமித்தம்? என் வசனத்தை நிமித்தம், சத்தியத்தை நிமித்தம். ரெண்டு பேருக்கு விரோதமாக மூணு பேர், மூணு பேருக்கு விரோதமாக ரெண்டு பேர் இருப்பாங்க. அது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இயேசு சமாதானத்தை போட வந்தார், சமாதானத்தை போட வந்தார் மாத்திரம் நினச்சி நினச்சி ஏமாந்துடாதீங்க. இயேசு அக்னியை போட வந்தார், குடும்பத்தில் அந்த அக்னி பற்றி எரிய வேண்டும். இப்போதே அந்த அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று சொல்கிறார். என்ன அக்னி? ரெண்டு பேருக்கு விரோதமா, மூன்று பேர், மூன்று பேருக்கு விரோதமா, ரெண்டு பேர் அப்பாவுக்கு விரோதமா, பிள்ளை பிள்ளைக்கு விரோதமா, அப்பா. ஏன் அந்த பிரிவு வந்தது? வசனத்தை நிமித்தமாக உபத்திரவம் உண்டு. அதுதான் அவர் என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறார். பிரியமானவர்களே, அது முதல் ஏழு வசனங்களில் வாசிக்கிறோம். ரெண்டாவது, நீ கண்டவைகள், நீ கண்டவைகள் பிரியமானவர்களே, எட்டாம் வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் மட்டுமாக, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனம். யோவான் பெரிய கேள்வி, வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர்? ஜான், டோன்ட் வரி, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். பாதாளத்தின் திறவுகோல் என் கையில் இருக்குது. நான் திறந்தால் ஒருவே பூட்ட முடியாது, நான் பூட்டினா ஒருவே திறக்க முடியாது. பயப்படாத ஐயா, பயப்படாத. தாவீதின் திறவுகோல் என் கையில் இருக்குப்பா. இந்த பாரு, இந்த நட்சத்திரங்களெல்லாம் நான் கையில் ஏந்திக்கிட்டு இருக்கேன். இந்த ஊழியக்காரர்லாம் என் கையில் இருக்கிறாங்க, ஒருவரும் என் கையிலேருந்து பறிப்பதில்லை. பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு குருவி கூட விழாது. குருவி விழவே விழாதுன்னு சொல்லலை, பிதாவின் சித்தம் இல்லாமல் விழாது. பிதாவின் சித்தம் இல்லாமல் பேதர் சிறைப்படுத்தப்படலை. பிதாவின் சித்தம் இல்லாமல் தோமா கொல்லப்படலை. பிதாவின் சித்தம் இல்லாமல் நீரமன்னன் பவுலை கொல்லலை. அவருக்கு அவனை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு காலம் வந்தது, கர்த்தர் அனுமதித்தான். நீ பயப்படாது, எல்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த பத்மதீவிலே உயிர் தெளிந்த ஆண்டவருடைய தரிசனம். அன்றைக்கு அவன் இயேசுவை பார்த்தவர் அருமையான பாட்டு உண்டு. இன்றைக்கு பாட வேண்டும் என்று நினைத்தேன், நேரம் கருதி ஆரம்பிச்சிட்டேன். At the feet we fall, at your feet we fall, at your feet we fall. பிரியமானவர்களே, யோவான் இயேசு கிறிஸ்துவை சில ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் பார்த்தான். முள்முடியை தாங்கினவராக, தாடை மயிர் பிடுங்கப்பட்டவராக, முகமெல்லாம் உமிழ்நீரும் குருதியும் கலந்து அவரை நோக்கி பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாத, அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவருடைய முகம் அந்த கேடு அடைந்திருந்தது. His visage was so marred. His visage was so marred. Nirvaniyaga. Sariram kilikkapattavaraga. Priyamanavargale, siluvaiyile thongugira Yesuvai paathaan. Indraki Bathmathivile nondu poi. Iniyum sambhavippadhu enna endra kelviyodu irukkiraan. Adhe Yesu Kristu varraaru. Adhe Manushakumaran varraaru. அந்த சத்தத்தை பார்க்க முடியாது திரும்ப, அந்த சத்தத்தை கேட்டவன தெரிஞ்சிச்சு இயேசு அப்படின்னு. அந்த சத்தத்தை பார்க்க முடியாது திரும்புகிறான். இன்றைக்கு அவன் நிலையங்கி தரித்தவராய் மார்பருகை பொற்கச்சை கட்டிக்கொண்டு பிரியமான உயிர் தெளிந்த மனுஷகுமாரன் பார்க்குற அந்த காட்சியை அவனை மாற்றிருது. அதான் அவன் இதை எழுது. இயேசு இன்னைக்கு இப்படி தான் இருக்கிறாரு. அவர் அந்த குத்துவிளக்கின் மத்தியில் உலாவி கொண்டிருக்க, எழுதுப்பா இதை எழுது. நீ பார்த்தல்ல இயேசு எப்படி இருக்காருன்னு பார்த்தல்லையா? இயேசு நாமத்தில் சொல்கிறேன், இயேசுவை குறித்து உங்களுக்கு இருக்கிற தரிசனங்கள், இயேசுவை குறித்து உங்களுக்கு இருக்கிற பார்வையை எழுதுங்க, சொல்லுங்க. இவர் தான் இயேசு என்று சொல்லுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும், ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மட்டுமாக, ஏழு சபைகளை பெற்று. இன்றைக்கு நம்ம சபைகளுடைய காலத்தில் தான் இருக்கிறோம். நாளைக்கு கண்டிப்பாக வாங்க, மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. இந்த ஏழு சபைகளை குறித்து சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏழு சபைகள் இருக்கிறவைகள், நான்காம் அதிகாரத்திலிருந்து, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள், இவைகளுக்கு பின்பு
சம்பவிப்பவர்களையும் எடுத்து ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி நிறைவுக்குள்ளாக போக விரும்புகிற 4:1 வாசியங்கள் சீக்கிரமாக. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேசினான். கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானே. அப்பொழுது பிரியமானவர்களே, இதை குறித்து 4 நான் வரும்போது, ஒருவேளை நாளை மறுதினம், இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஒரு வசனத்தில் கவனித்து பாருங்கள், ஒரே ஒரு சொல் 2 வந்திருக்கும். யாரா டக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு சொல் 2 வந்திருக்கும். இவைகளுக்கு பின்பு, முதலாவது சொல்ற இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். இவைகளுக்கு பின்பு, ஏதோ ஒன்றுக்கு பின்பு. ரெண்டாவது சொல்றாரு, இங்கே ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் பத்மத்தில் ஒரே நாளில் யோவான் பார்த்த காரியங்கள் அல்ல. நிறைய பேர் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பல கட்டங்களாக அவருக்கு வெளிப்பாடாக இருக்கணும். பிரியமானவர்களே, 1 யோவானுக்கு கிடைத்த தரிசனம், அவர் அங்கே நிலையங்கே தரித்தவராய் மார்பர்கை பொற்கச்சை கட்டிக்கொண்டு அந்த 7 கரங்களை ஏந்தி 7 மத்தியில் உலாவுகிறார் இல்லையா, அது பத்மத்தீவிலே யோவான் பார்த்த தரிசனம். ஆனால் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பத்மத்தீவில் இருந்தால் போதாது, பத்மத்தீவில் சிறைப்பட்டு இருந்தால் போதாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் மேலே ஏறி வா, கொண்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வா, நீ மேலே ஏறி வா. நீ பத்மத்தீவிலேயே சிறைப்பட்டு என்ன என்னன்னு கேள்விட்டு தான் இது புரியாது. பத்மத்தீவிலை காண்பித்த தரிசனம் வேறு, இனி சம்பவிக்க போகிறவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்துக்குள்ளே போகணும். இங்கே ஏறி வா அப்படிங்கிறார். பிரியமான, ரெண்டு இவைகளுக்கு பின்பு உள்ள வேறுபாடு என்ன என்பதை பிரியமான கர்த்தருக்கு பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, வருகிற நாளிலே நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த 4:5 பரலோகத்தினுடைய காட்சி. அந்த 5 அந்த புஸ்தக சுருளை குறித்து பார்க்குற 7 போட்டிருக்கு. 6 வாசித்தீங்கன்னா 6 பட்டு 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 பட்டுன்னு சொல்லி 6 உடைத்திருவார். 6 7 ஒரு அடைப்பு பகுதி. அது உபத்திரவத்தில் வந்த பரிசுத்தவான்கள் 144,000 பேரை பற்றி, ஒவ்வொரு யூத கோத்திரத்திலிருந்து வந்த பரிசுத்தவான்களை பற்றி, இந்த எல்லா ரகசியமும் இந்த 7 இருக்குது. அது குறித்து நம்ம முத்திரைகளின் காலத்தில் நம்ம படிப்போம். பிரியமானவர்களே, 7 உடைக்கும் போது 7 நியாய தீர்ப்பு வருது. அந்த 7 நியாய தீர்ப்பு 8:9 படிக்கிறோம். அப்புறம் சில அடைப்பு பகுதி, இணைப்பகுதி வருது. 10 ஒரு சின்ன புஸ்தகம், 11 ரெண்டு இரத்த சாட்சிகள், 12 வானத்தில் ஒரு அடையாளம், 13 ரெண்டு மிருகம், ஒன்று 10 உள்ள மிருகம், இன்னொன்று ஆட்டுக்குட்டி மாதிரி 2 உள்ள மிருகம், 14 சியோன் மலையில் 144,000 பேர், 6 தூதர்களுடைய மெசேஜ், 7 தூதர்களுடைய மெசேஜ், அதில் ஒரு புதிய வார்த்தை இருக்கும். 14 நித்திய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். கிருபையின் சுவிசேஷம் வேற, ராஜ்யத்தின் சுவிசேஷம் வேற, நித்திய சுவிசேஷம், இதெல்லாம் ரகசியங்கள். 14:15-16 பிரியமானவர்களே, 7 ஊதப்படும் போது 7 கோப கலசங்கள். 15-16 ரொம்ப வேகமாக போயிட்டணும், கவலையப்படாதீங்க. இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வெளியே வச்சிருக்கிறேன். நேரம் கருதி யார் யாருக்கு வேணுமோ இந்த அவுட்லைன் வாங்கிட்டு போங்க, எடுத்துகிட்டு போங்க ஒரு காப்பி. அவுட்லைன் வெளியே இருக்குது. பிரியமானவர்களே, 5 பரலோக காட்சி, 6 7 144,000 யூதர்கள், 7 10 புத்தகம், 11
ரெண்டு சாட்சிகள், 12 வானத்தில் அடையாளம், 13 ரெண்டு மிருகங்கள், 144,000, 7 தூதர்களுடைய மெசேஜ், 15, 16 7 கோப கலசங்கள், 17, 18 பாபிலோன், 19 ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், 20 ஆயிரங்கால அரசாட்சி, 21 தேவனுடைய ராஜ்யம் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிறது, 22:5 நித்தியத்தை குறித்து பார்க்கிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப எளிதுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி அதனுடைய எபிலாக் பின்னுரை 5:21 மட்டுமாக அந்த பின்னுரையை பார்க்கணும். அந்த பின்னுரையில் ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றே ஒன்று திரும்ப திரும்ப சொல்கிறாரு, ஆண்டவரே சீக்கிரமாய் வாருங்கப்பா, சீக்கிரமாய் வாரும். ஆமீன். கர்த்தராகி இயேசுவே வாரும். ஆமீன். கர்த்தராகி இயேசுவே வாரும். பெரியமலை உன்னத பாட்டுக்கும் வெளிப்படுத்த விசேஷத்துக்கும் ரொம்ப இணையான பகுதிகள் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் முடியும் போது இயேசுவே சீக்கிரமாய் வாரும். மனவாட்டி சொல்கிறார், ஆவியானவர் சொல்கிறாரு, இயேசுவே சீக்கிரமாய் வாரும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் முடியுது, இயேசுவே சீக்கிரமாய் வாரும், இயேசுவே சீக்கிரமாய் வாரும். பிரியமானவர்களை, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி வார்த்தை The grace of our Lord Jesus Christ be with you all. தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. வெளிப்படுத்தின விசேஷம் மிக எளிமையான ஒரு புத்தகம். அது மறைக்கப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட நோக்கம் உபத்திரவத்தின் வழியாய் போகிற சபையை, தேவ மனிதர்களை, பக்தர்களை, பரிசுத்தவான்களை உற்சாகப்படுத்துவதற்காக, எச்சரிப்பதற்காக, அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக. எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணினவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு இவைகளை எழுது என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது ரொம்ப சிம்பிள், 3 காரியங்கள். யோவான் பத்மத்தீவில் கண்ட தரிசனம், இப்போது இருக்கிற சபையின் காலங்களை குறித்த வெளிப்பாடு, சபையின் காலத்துக்கு பிறகு இனி சம்பவிக்க போகிறவைகள், இனி சம்பவிக்கிற போவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேலே ஏறி வா. வெளியில் போய் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தோடு கூட வாங்க. ஒருவேளை கர்த்தருடைய வருகையின் ஒரு நாள் தாமதிக்குமேயானால் 7 சபைகளை குறித்து நாளைய தினத்தை உங்களோடு கூட பேசுவேன். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? இருக்கிற இடங்களில் உங்களுடைய கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சத்தத்தை நம்ம மத்தியிலே துவனிக்க பண்ணியிருக்கிறார். அன்பினேசுவே, எல்லாரும் வலதுகரத்தை குறித்து வலதுகரத்தை உயர்த்தி இந்த ஒரே ஒரு ஜபத்தை பண்ணுவோம். ஆமீன். கர்த்தரா இயேசுவே வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை கேளுங்க. ஆமீன். கர்த்தரா இயேசுவே வார். ஆமீன். கர்த்தரா இயேசுவே வாரும். என் நேசரே தீவிரியாண்டவர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.